2023 எதிர்பார்ப்பை எகிரவிடும் படங்கள். புதிய ஆண்டில், அதாவது 2023 கோலிவுட்டில் வெளியாக உள்ள சில முக்கியமான படங்கள் பெரும் அதிர்வலைகளையும் பலத்த எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்த படங்களின் தொகுப்பு இதோ பார்க்கலாம். முதல் படம் ஜெயிலர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் படம் ஜெயிலர். மிக பெரும் பொருட்செலவில் உருவாகி வரும் இந்த படத்தை நெல்சன் இயக்குகிறார், அனிருத் இசையமைக்குகிறார். ரஜினியுடன் ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, மலையாள நடிகர் விநாயகன், யோகி பாபு ஆகியோருடன் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். இதனால் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் கூடியுள்ளது. இந்திரன், பேட்ட, அண்ணாத்த படங்களின் பெரும் வெற்றிகளுக்கு பிறகு சன் பிக்சர்ஸுடன் ரஜினிகாந்த் இணையும் 4வது படம் இது. இதில் ரஜினியின் புதுமையான வேடம் படத்தில் இடம்பெற்றுள்ளன. ஆக்ஷன் உள்பட அனைத்து அம்சங்களிலுமே ரசிகர்களை கவர்ந்து இழுக்கும் என கூறப்படுகிறது. 2வதா இந்தியன் 2. இந்தியன் படத்தின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் கமல்ஹாசனுடன் டைரக்டர் சங்கர் இணைந்துள்ள படம் இந்த இந்தியன் 2. ராகுல் பிரீத் சிங், காஜல் அகர்வால், பிரியா பவானி சங்கர், சித்தார்த், பாபி சிம்ஹா உட்பட பலர் நடித்து வருகின்றார்கள். ரெஞ்சைன் மூவிஸ் லைகா இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தில் அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு கோலிவுட் கலைஞர்கள் மேக்கப் போடுகிறார்கள். தற்போதைய அரசியல் சம்பவங்களின் பின்னணியில் இந்த படம் உருவாகி வருகிறது. 3வதாக வாரிசு. விஜய் ரசிகர்களை குசிப்படுத்தும் வகையில் பொங்கலுக்கு திரைக்கு வருகிறது. சமீப காலமாக ஆக்ஷன் படங்களிலேயே நடித்து வந்த விஜய் இதில் குடும்ப பாங்கான கதையில் நடிக்கிறார். ஒரு பெரும் குடும்பத்தின் பின்னணியில் காதல், ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷன் நிறைந்த கதையாக இப்படம் உருவாகி இருக்கிறது. இதில் விஜயுடன் ராஷ்மிகா, குஷ்பு, பிரபு, சரத்குமார், பிரகாஷ் ராஜ், ஜெயசுதா, சங்கீதா, ஷாம் உட்பட பலர் நடித்திருக்கிறார்கள். தெலுங்கு இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி இயக்கியுள்ளார், தாமன் இசையமைத்துள்ளார். 4வதாக துணிவு. நேர்கொண்ட பார்வை, வள்ளிமை படங்களுக்கு பிறகு அஜித் வினோத் மீண்டும் கூட்டணி சேர்க்கும் படம் இது. பொங்கலுக்கு வாரிசுடன் மோதுகிறது. இதனால் இந்த பொங்கல் அஜித் விஜய் பொங்கலாக மாறும் என சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது. வங்கி கொள்ளை சம்பவத்தை பின்னணியாக கொண்டு இந்த படத்தின் கதை அமைந்துள்ளது. இதில் 2 வித கெட்டப்பில் அஜித் வருகிறார். மஞ்சு வாரியர் முக்கிய வேடம் ஏற்றுள்ளார். ஆனால் படத்தில் அவர் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்கவில்லை. சமுத்திரகனி போலீஸ் வேடத்தில் நடித்துள்ளார். 5வதாக தங்களான். விக்ரம் பா ரஞ்சித் கூட்டணி சேர்ந்துள்ள படம் இது. கோலார் தங்கவயல் பின்னணி, மலைவாழ் மக்கள் வாழ்க்கையை இரண்டையும் இணைத்து இதன் கதையை அமைத்துள்ளனர். இந்த படத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் விக்ரம் காட்சியளிக்கிறார். பூபார்வதி, மாளவிகா, மோகனன் ஹீரோயின்களாக நடிக்கிறார்கள். இந்த படத்துக்காக விக்ரமுக்கு தேசிய விருது கிடைக்கலாம் என படக்குழுவினர் பேசி வருகிறார்கள். ஆழமான கதையுடன் கூடிய படமாக இது உருவாகுகிறது. 6வதாக சூர்யா சிவா படம். இந்த படத்துக்கு இன்னும் தலைப்பு வைக்கவில்லை. சிறுத்தை சிவா இயக்கத்தில் முதல் முறையாக சூர்யா நடிக்கிறார். இது சரித்திர கால கதையாக உருவாகிறது. இதனால் 3D இந்த படத்தை உருவாக்கி வருகிறார்கள். சூர்யாவுக்கு படத்தில் 12 விதமான தோற்றம் இடம்பெறுகிறது. பாலிவுட் ஹீரோயின் திசா பதானி இதில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கிறார். படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் அதிகம் இடம்பெற உள்ளதாம். பான் இந்தியா படமாக இது உருவாகி வருகிறது. 7வதா பொன்னியின் செல்வன் 2. விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், பிரபு, சரத்குமார், பிரகாஷ் ராஜ், ஜெயராம் உள்பட பலர் நடிப்பில் மணிரத்னம் இயக்கியுள்ளார். முதல் பாகம் பெரும் வசூலை குவித்திருந்தது. இதனால் 2வது பாகத்துக்கு இப்போதே மவுசு ஏற்பட்டுள்ளது. இந்த படம் ஏப்ரல் 28 திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்கியின் பொன்னியின் செல்வனில் இடம்பெற்ற கதை சம்பவங்களில் அடுத்தடுத்தாக இந்த படத்தின் என்னவெல்லாம் இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். 7வதாக விடுதலை. வெற்றிமாறனுடன் விஜய் சேதுபதி இணைந்துள்ள படம் இது. பிரகாஷ் ராஜ், சூரி முக்கிய வேடங்களில் நடிக்கிறார்கள். ஒரு நக்சலைட் மற்றும் அவனது போலீஸ் அதிகாரி மகனுக்கு இடையிலான முரண்பாட்டை சொல்லும் படம் இது. பெரும்பாலான காட்சிகள் காடுகளில் படமாக்கப்பட்டுள்ளது. இளையராஜாவின் இசை இந்த படத்தில் பெரிய பலமாக இருக்கும் என கருதப்படுகிறது.